So hello students, we will talk about exercise 3.10, question number 11 for 11th maths. In the question 11, it is given a triangular field. A farmer wants to buy a triangular field of land. That is two sides. The angle between those two sides. You have to find the third side. After finding the third side, you find the perimeter. That is the perimeter. அப்ப சுற்றளவு அப்படிங்கிறப்ப கண்டிப்பா தேர்ட் சைடு வந்து தேவை. ஆல்சோ வி வாண்ட் டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் பிகாஸ் இட் இஸ் கிவன் த காஸ்ட் ஆஃப் ஒன் ஸ்கொயர் ஃபீட். ஒரு சதுர அடியினுடைய விலை வந்து 500 ருபீஸ்னா டோட்டல் காஸ்ட் என்ன? அப்போ ஏரியா வந்து வேணும். ஏன்னா ஸ்கொயர் ஃபீட்னு வந்தாவே ஏரியா வேணும். ஸோ ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு வி சீ த ஃபார்முலா. இந்த இதில் ஒரு க்வெஸ்சன் டவுட் வரும், சைன் ஃபார்முலா யூஸ் பண்ணணுமா கொசைன் ஃபார்முலா யூஸ் பண்ணணுமா அப்படின்னு. நம்ம இந்த சைடு கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, ரெண்டு சைடும் ஒரு ஆங்கிளும் கொடுத்துருக்கு. யூ ஆர் கிவன் டூ சைட்ஸ் அண்ட் ஆங்கிள் இன் பிட்வீன் தோஸ் டூ சைட்ஸ். அந்த இரண்டு பக்கங்களுக்கு இடைப்பட்ட கோணம் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் சைன் ஃபார்முலா இப்போ இப்படி இருக்கு. ஒரு சைடு வந்து 120, அனதர் சைடு 60. அந்த ரெண்டுக்கும் த ஆங்கிள் பிட்வீன் தோஸ் டூ சைடு, அந்த இடைப்பட்ட அந்த கோணம், இடையே உள்ள அந்த கோணம் வந்து எவ்வளோ டிகிரி? 60 டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்போ நம்ம தேர்ட் சைடு கண்டுபிடிக்கணும்னா வி ஆர் யூசிங் த கொசைன் ஃபார்முலா, கொசைன் சூத்திரம். இது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த இந்த இது வந்து ஏன்னு வச்சுக்க, இது பி அப்படின்னு வச்சுட்டு, இது சி அப்படின்னு சொல்லி வச்சுக்க. அப்போ இதுக்கு ஸ்மால் ஏ, கேபிட்டல் ஏக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஸ்மால் ஏ, கேபிட்டல் பிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஸ்மால் பி, இது வந்து ஸ்மால் சி அப்படின்னா டைரெக்டாக சம் போயிடலாம். ஸோ ஹியர் யூ ஆர் கிவன் ஸ்மால் ஏ வந்து குவஸ்டின் மார்க், ஸ்மால் பி 60, தென் ஸ்மால் சி 120, தென் ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு 60 டிகிரி. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ. ஸோ ரெண்டு சைடும் இன்பிட்வீன் த ஆங்கிளும் கொடுத்துருந்தா யூ ஆர் யூசிங் கொசைன் ஃபார்முலா, ஹியர் யூ ஆர் யூசிங் கொசைன் சூத்திரம். இது வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். கொசைன் ஃபார்முலாவில் ஸ்மால் ஏ ஸ்கொயர், இங்கே ஸ்மால் ஏ வந்தால் கண்டிப்பாக இங்கே என்ன வரணும், இந்த காசி ஏ அப்படின்னு சொல்லி வருது. ஸ்மால் ஏ வரப்போ காசி ஏ, ஸ்மால் பி வந்துன்னா இந்த இடத்துல காஸ் பி, இந்த ஸ்மால் சி வந்துன்னா ஹியர் யூ ஆர் யூசிங் காஸ் சி. ஸோ ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2bc தென் காஸ் ஏ. இது வந்து தெரியாது, வாட் இஸ் பி? 60 ஸ்கொயர் தென் 120 ஸ்கொயர் மைனஸ் 2 × 60 × 120 தென் காஸ் 60 டிகிரி. காஸ் 60 எவ்வளவு? 1/2. இதுக்கப்புறம் மேயர் கால்குலேஷன் தான், இது இது கேன்சல் பண்ணிட்டு போடலாம். ஸோ இது போட்டிங்கன்னா 10,800 வருது. அப்போ ஏ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் திஸ். எப்போவுமே ரெண்டு ஜீரோ வரப்போ நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம், 100 அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்க. இந்த 1 8 எப்படி பிரிக்கலாம், 5 டைம்ஸ் இல்லையா, 5 டைம்ஸ் தென் 54 × 2 கரெக்டா, இன்ட்டு 100 வந்து 10 × 10 அது எப்படி வச்சுக்கேன். தென் 54 எப்படி பிரிச்சுக்கலாம், 27 × 2 இல்லையா, 27 × 2 54 தென் 2, இது வந்து 100. 100 வெளியில் எடுத்தால் 10, இங்கே ஒரு 2, இங்கே 27. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 20 √27. இது அப்படியே வச்சுக்க. தென் வாட், இது வந்து ஏ வேல்யூவா என்ன கேட்டிருக்கு? பெரிமீட்டர் இல்லையா, பெரிமீட்டர் மீன்ஸ் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும் இல்லையா.
Perimeter means you are adding the side. A plus B plus C. Therefore, perimeter. So, A plus B plus C. A என்ன இருந்தது? 1, 120, 1, 160. And then, C தான், A தான் 20 root of 27. So, 20 root of 27. அப்புறம் ஒரு 120, ஒரு 60. So, 180 plus 20 root of 27. இது வந்து பெரிமீட்டர் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். எல்லாமே இது ஃபீட் இல்லையா, அடி. அடுத்தது வந்து ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு பிசி இன்ட்டு சைன் ஏ. நமக்கு சைடு பிசி தானே கொடுத்துருந்தது, எந்த சைடு கொடுத்துருக்கோ அதை எடுத்துக்கணும். இங்கே என்ன இருக்குது, காசியே இருக்கா? காசி எடுக்கிறப்போ ஃபார்முலா என்ன வருது? கரெக்டு தான், கரெக்ட் ஒன்லி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம கொசைன் ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதை கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். ஆஃப் இன்ட்டு பிசி இன்ட்டு சைனி வந்து கரெக்டு. பி வந்து 120, தென் சி 60, தென் வாட் இஸ் ஏ? ஏ வந்து 60 டிகிரி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இது, இதையும் கேன்சல் பண்ணிக்க. ஸோ 3600 சைன் 60 எவ்வளோ? ரூட் 3 பை 2. இது இது கேன்சல் பண்ணினா, ஸோ 1800 ரூட் 3. இது என்னது? ஸ்கொயர் ஃபீட், சதுர அடி. எல்லாமே ஃபீட்டில் இருக்குது இல்லையா? ஸோ சதுர அடி. இதோட முடியல, நம்ம டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ காஸ்ட் பர் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 500 இருந்தது இல்லையா? அப்போ டோட்டல் காஸ்ட் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான், அதனால் நான் டைரெக்டாக அப்படி போட்டேன். ரூட் த்ரீனோட வேல்யூ வந்து 1.732. ஏன்னா இங்கே ருப்பீஸாக மாற்றணும், ருப்பீஸாக மாற்றுறதுனால இதை நீ ரூட் த்ரீன்னு வச்சுட்டு நம்ம போட முடியாது. ஸோ கண்டிப்பாக இதை வந்து 1.73 போட்டு மல்டிப்ளை பண்ணால் யார் கட்டிங் 1,55,800 இஸ் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் த லேண்ட்.